வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்ப்ரே கன் கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நாள் பட வந்து ஸ்ப்ரே கன் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்கும், அழுக்கெல்லாம் ரொம்ப இருக்கும். அடைப்பட்ட ஸ்ப்ரே கன்லாம் இது மாதிரி தின்னர் ஒரு தின்னர் ஊற்றிட்டு அதில் போட்டு இது மாதிரி முக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி பொங்கி வந்துடும். பாருங்கள், இதில் வந்து அந்த பெயிண்ட் வந்து பொங்கி வருது. பாருங்கள், செம்ம லைட்டு தொச்சாகி வந்துடும், பிசினி மாதிரி வந்துடும். அது மாதிரி பெயிண்ட்லாம் இருந்தால் கூட அப்படியே உருஷின்னு வந்துடும் வெளியே. அது மாதிரி என்சி தின்னர் ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சு அப்படின்னா அதில் கீழே அழுக்கலாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காட்டன் வேஸ்ட்டு போட்டு நம்ம க்ளீன் பண்ணி தொடங்கிடும் அப்படின்னா க்ளீன் ஆகிரும். இது வந்து நாள்பட இருக்கிற அந்த பெயிண்டிங் கரை, அதாவது பெயிண்டிங்கு ப்ரேமர்லாம் வச்சு கன்லாம் அப்படியே ரொம்ப நாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாக்கா குயிக்காக க்ளீன் ஆகும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஒன்று தின்னர் வந்து நம்ம ஒரு ஒரு அரை லிட்டர் தின்னர் ஒரு லிட்டர் தின்னராவது ஊற்றி ஊற வச்சு மிக்ஸ் பண்ணணும். அந்த தின்னரும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம், எதுவும் வேஸ்டேஜும் ஆகாது. இப்போ அந்த கன்னில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம ஊற வச்சு தொடங்க அப்படின்னா உடனே வந்துடும். லைட்டாக தச்சாவே போதும், க்ளீனாக வந்துடும். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றுவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென்னல் ஊற்றி நல்லா ஊற வச்சு தான் அந்த ஸ்ப்ரே கன்று வரும். அரை ஒரு ஒருலாம் கூட ஊறுனா வராது, நல்லா ஒரு நைட்டு ஊற வச்சிடணும். சாயந்தரம் நம்ம வேலை முடிக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்ப்ரே கன்று நம்ம க்ளீன் பண்ணல அப்படின்னாக்கா இது மாதிரி க்ளீன் பண்ணல அப்படின்னா நாலடியில் வந்து அழுக்கு நிறைய சேர்ந்து மொத்த மொத்தம் வந்து மெட்டீரியல் வந்து அது கட்டிக்கும். கட்டிச்சு அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது மெட்டீரியல் சரியாக வராது, திட்டாக வரும், அடைச்சிக்கும். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி நம்ம ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும், மெட்டீரியலும் நல்லாயிருக்கும். நம்ம க்ளீன் பண்ண